₹1400 தாண்டி இருக்கிறது. ஒரு கிலோ கோழி இறைச்சியினுடைய விலை ₹1400 தாண்டி போய் கொண்டிருக்கிறது. முட்டையும் மீண்டும் அதிகமாக போகிறது விலை. ஏற்கனவே கட்டுப்பாட்டு விலை அறிவிக்கப்பட்ட காரணத்தினால் கட்டுப்பாட்டு விலையினுடைய அறிவிப்பு காரணமாக அந்த கட்டுப்பாட்டு விலைக்கு கட்டுப்பட்டு முட்டையை விற்பனை செய்த காரணத்தினால் இப்போது முட்டை கைத்தொழில் முடங்கும் நிலைமை ஏற்பட்டிருப்பதாக அந்த கைத்தொழிலை செய்து வருகின்றவர்கள் நேற்று தினத்தில் தங்களுடைய ஆதங்கங்களையும் தங்களுடைய கவலைகளையும் பதிவு செய்தார்கள். எங்களுடைய தொழில் முடங்கும் நிலைமை ஏற்பட்டுவிட்டது. அதிகமான செலவை செய்து முட்டையை உற்பத்தி செய்கிறோம், அதாவது கோழிகளுக்கான தீவனம் எல்லாம் வழங்கி நாங்கள் உற்பத்தி செய்கின்றோம். ஆனால் விற்கும் போது கட்டுப்பாட்டு விலைக்கு அமைவாக விற்பனை செய்ய வேண்டியிருக்கிறதால எங்களால் லாபம் சம்பாதிக்க முடியலை, இது சரி வராது என்று அவர்கள் புலம்பும் நிலைமை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அப்போது இந்த தீவனத்தை வழங்குற விஷயத்துலேருந்து எல்லா விடயத்தையும் அந்த சரியான அந்த சர்க்கிளில் அந்த செயற்பாடை முன்னெடுத்தாலே ஒழிய இந்த சிக்கல் நிலைமைக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியாது. ஆகவே இந்த முட்டை வியாபாரிகள் பற்றிய விஷயத்தையும் பார்க்கணும். முட்டையை குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய வேண்டும், மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும், அது ஒரு பக்கம். அதை ஒரு தொழிலாக செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் பாதிப்பு வராத வண்ணம் அரசாங்கம் பார்த்து கொள்ள வேண்டும். எல்லாம் ஒரு வட்டம் இல்லையா, முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் தான் அனைத்துமே. எல்லாம் இப்போ இந்த முட்டை உற்பத்தியை நம்பி வாழ்ந்துட்டுருக்கிற குடும்பங்களும் இருக்கின்றது தானே, அதை ஒரு தொழிலாக செய்துட்டுருக்கிறவங்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது. அநியாயம் எங்கேயும் நடக்கூடாது, அதுதான் நான் சொல்கிற விஷயம். அநியாயம் எங்கேயும் நிகழ்த்தப்படக்கூடாது, பிழை எங்கேயும் நடக்கக்கூடாது.